Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஆ, சொல்லுங்கம்மா. ஜான்சி, எங்கம்மா இருக்க? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை செய்ய போயிட்டு இருக்கம்மா. என்ன விஷயம் ஜான்சி? அந்த அபிக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தால ஸ்ரீஜான் ஒருத்தி. ஆமா, அவ அபிக்காக நான் ஹெல்ப் பண்ணதுக்கு நேத்து அவ என்ன என்ன பண்ணனா தெரியுமா? என்னமா பண்ணா? என்ன சொல்ற ஜான்சி, அவ அவ்வளவு மோசமானவளா? ஆமாமா, அதனாலதான் அவளை இப்ப அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட போயிட்டு இருக்க. பாவம் அபி, அந்த ஸ்ரீஜாவால எவ்வளவு சிரமத்தை அபி அனுபவிச்சிருப்பா. இத பாரு ஜான்சி, நீ அந்த ஸ்ரீஜாவை சும்மா விட்டுறாத, அவளை தூக்கி ஜெயில போடு. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாமா? நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வச்சிடுறேன். சரிம்மா. அங்க பாருங்க. என்னம்மா, அரெஸ்ட் ஆகிய ஜெயிலுக்கு போற நேரத்துல கூட இந்த ஸ்ரீஜா புதுசா புடவை கட்டி மேக்கப் எல்லாம் போட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி கிளம்பிட்டா? அதாண்டா எனக்கும் ஒண்ணும் புரியல. என்னத்த, நீங்களும் சந்தோஷம் சந்தோஷப்படுற மாதிரி இப்ப ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு அத பாக்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏ ஸ்ரீஜா, நீ உன்னோட அகங்காரத்தால தப்பா யோசிச்சு தப்பு மேல தப்பா பண்ணி இன்னைக்கு நீ ஜெயிலுக்கு போற நிலைமைக்கு வந்துட்ட. இனிமேலாவது திருந்துற வழிய பாரு. பிடிபட்டாலும் சிங்கம் சிங்கம் தான். அத்த, நீ சிங்கம்மா? சிங்கம் கூண்டுக்குள்ள போனா கூட அதோட கர்ஜனையும் கம்பீரமும் என்னைக்கும் குறையவே குறையாது, மாறவும் மாறாது. நானும் என்னமோ இந்த அக்ரிமெண்டே போட வேணான்னு தோணுது. என்ன சொல்ற ரவினா? ஆமா டாட், நீங்க எனக்காக தான் அபி கூட இந்த அக்ரிமெண்ட சைன் பண்ண முடிவு பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரே பேட் வைபா இருக்கு டாட். நாம அவசரப்பட்டு ஏதோ தப்பான விஷயத்தை செய்ய போறோமோன்னு என் மனசுக்கு படுது. அதனாலதான் சொல்றேன். ரவினா, நம்ம வீட்டு பூஜை ரூம்ல தீ பிடிச்சது உன்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருச்சு. அதனாலதான் இப்படி கன்ஃபியூஷன்ல ஏதோ சொல்லிட்டு இருக்க. நம்ம வீட்டு பூஜை ரூம்ல தீ பிடிச்சது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு போய் நீ அக்ரிமெண்ட கேன்சல் பண்ணணும்னு சொல்ற.
சார், ரவீனா மேடம் சொல்றது சரின்னு தான் எனக்கு தோணுது சார். நான் ஏன் சொல்றேன்னா, பூஜை ரூம்ல தீ பிடிச்சத ஒரு ஆக்சிடென்ட் நம்ம எடுத்துட்டா கூட அந்த ஆக்சிடென்ட் எப்ப வேணா நடந்திருக்கலாமே. ஏன் கரெக்டா நீங்க அந்த அப்பி கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ண ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகும்போது அபசகுணம் மாதிரி நடக்கணும்? மேனேஜர், ஆல்ரெடி கன்ஃபியூஷன்ல இருக்கிற ரவீனாவை நீங்களும் சேர்ந்து குழப்பாதீங்க. ஒரு பெரிய விஷயம் செய்யும் போது அதுக்கு எதிராக சின்ன சின்னதா நிறைய தடங்கள் வர்றது நேச்சுரல். நம்ம தடங்களை பார்த்தா நினைச்ச இடத்துக்கு போய் சேர முடியாது. ஒரு வெற்றிகரமான பிசினஸ் மேனா இது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. சாரி சார். டாட், இப்ப எதுக்கு நீங்க மேனேஜரை திட்டுறீங்க? அவர் நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாரு. இந்த அக்ரிமெண்ட் விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம், விடுங்க டாட். இல்ல ரவினா. டாட், நீங்க இதெல்லாம் பண்றது எனக்காக தானே? நானே சொல்றேன், கேட்க மாட்டீங்களா? ஓகே. மேனேஜர். எஸ் சார். நீங்க அபிக்கு போன் பண்ணி அக்ரிமெண்ட் விஷயத்த தள்ளி போட்டிருக்கோம், மத்த விஷயத்த அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லுங்க. ஓகே சார். யார் நீங்க? பிரசன்ன ஜோதிட சாஸ்திரி வந்திருக்காருன்னு வர்மா சார்ட்ட சொல்லுங்க. சரி, வெயிட் பண்ணுங்க. டாட், நீங்க இந்த அக்ரிமெண்ட் விஷயத்த தள்ளி போடுறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். பேபி, நான் உனக்காக ட்ரை பண்ண விஷயம் எல்லாம் ஏன் ஃபிளாப் ஆச்சுன்னு இப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. பிசினஸ்ல மட்டும் இல்ல, லைஃப்ல கூட எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுக்க கூடாது பேபி. நல்லா யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். அபி ஒரு கூரான கத்தி மாதிரி, அதை நீ சரியா ஹேண்டில் பண்ணா நீ நினைச்சத சாதிக்கலாம். தப்பா ஹேண்டில் பண்ணா அந்த கத்தி உன் கைய கட் பண்ணிடும். அபி கூட நம்ம அக்ரிமெண்ட் போடலாமா வேணாமான்னு நாம மட்டும் முடிவு பண்ணிட முடியாது. வேற யார் டேட் முடிவு பண்ணணும்? பிரசன்ன ஜோதிட சாஸ்திரி. சாஸ்திரி இதை பத்தி பேச நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. ஐயா, உங்களை பார்க்க பிரசன்ன ஜோதிட சாஸ்திரி வந்திருக்காரு. அப்படியா? ம். சாஸ்திரி எங்க இருக்காரு? வெளியில தான் இருக்காரு. ரவீனா, வாமா. வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.